மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் 2020 ராசி பலனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் சூரியன் மீனம் ராசியில் பாதி நாட்களும் மேஷம் ராசியில் பாதி நாட்களுமாக சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சம் பெறும் மாதம். மகரத்தில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, குரு நீசபங்க ராஜயோகம், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக உள்ளது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். பண வருமானமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உலகம் முழுவதும் நோய் தாக்குதல் அதிகமாகி வரும் இந்த சூழ்நிலையில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நோய் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். பண வருமானம் வந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். ஏப்ரல் மாதம் கிரகங்கள் மாற்றத்தை பார்த்தால் ஏப்ரல் 8 புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார். 14 சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார். 24 புதன் மேஷம் ராசிக்கு வந்து புதனோடு இணைகிறார். நவகிரகங்களின் சஞ்சாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் மகர ராசியில் சஞ்சரிப்பார். ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். சனி பகவான் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். செவ்வாய் மற்றும் குரு நீசபங்க யோகத்தை உருவாக்குவார். குரு மற்றும் சனி பகவான் மற்றொரு நீசபங்க யோகத்தை உண்டாக்குவார்கள். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்குவார்கள். இந்த மாதம் அரசியல், உலக பொருளாதார திட்டங்கள் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவதோடு இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் செவ்வாய் மற்றும் குரு இணைந்து இந்த மாதம் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்களாக இருப்பார்கள். மிதுன ராசி நேர்களே, உங்க ராசிக்குள் ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் சூரியன் மாத பிற்பகுதியில் லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார். விரயஸ்தானத்தில் சுக்கிரன், களத்திரஸ்தானத்தில் கேது, 8 வீட்டில் சனி, செவ்வாய், குரு என கிரகங்கள் கூடியிருக்கின்றன. ஏப்ரல் உங்களுக்கு கிரகங்கள் சில சாதகமாகவும் சில சாதகமற்ற நிலையிலும் இருக்கின்றன என்றாலும் இப்போது இருக்கிற சூழ்நிலை உடல் ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம். எந்த காரணத்திற்காகவும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. இப்போதைய சூழ்நிலையில் நமக்கு உடல் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நெகட்டிவாக யோசிக்காதீங்க, எதையும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க. 8 இடம் ஆயுள் ஸ்தானம். அந்த இடத்தில் சனி குரு செவ்வாய் இருக்காங்க. நிறைய பேர் வீட்டோட இருக்கீங்க. வாய் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. வம்பு வராம பாத்துக்கங்க. குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து இருப்பதால் நீங்க உற்சாகமாக இருங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க. வண்டி வாகனத்தை வீட்டை விட்டு வெளியே எடுக்கவே எடுக்காதீங்க. விபத்துக்காரகன் செவ்வாய் 8 இருக்கிறார். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. கடன் தொல்லை வரும், நோய்கள் ஏற்படலாம். சத்தான உணவுகளை சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க. சனி பகவான் உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பார். உங்க ராசிநாதன் புதன் நீசம் பெற்று 10 வீட்டில் இருப்பார். சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரய செலவுகள் வரலாம். மாத பிற்பகுதியில் உங்க ராசிக்கு 11 வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று அமரப்போகிறார். இதன் மூலம் உங்கள் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். உடன் பிறந்தவர்கள் உதவி கிடைக்கும். இந்த மாதம் சுப காரிய பேச்சுவார்த்தை எதுவும் வேண்டாம். காதலை ப்ரப்போஸ் பண்ண இது நல்ல மாதம் இல்லை. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. நிறைய தியானம் பண்ணுங்க. சில நேரங்களில் அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பொறுமையாக இருங்க. ரொம்ப கூலா குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுங்க. காரமான உணவுகளை இரவு நேரத்தில் சாப்பிடாதீங்க. எதற்காகவும் கவலைப்படாதீங்க. என்னடா இந்த மாதம் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த மாதம் போல அடுத்த மாதம் இருக்காது. பாதிப்புகள் குறைந்து பலன்கள் அதிகமாகும். இந்த மாதம் உங்கள் உடல் நிலையிலும் மனநிலையிலும் அக்கறை தேவை. பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். எந்த ஒரு தொழிலிலும் செயலிலும் தெளிவு இல்லாமல் காணப்படுவீர்கள்.
பணம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் மற்றவர்களிடம் மனக்கசப்பு ஏற்படலாம். இருந்தாலும் இதையெல்லாம் சமாளிப்பீர்கள். குழந்தைகளினால் செலவுகள் அதிகரிக்கும். உடல் நலனில் சிறப்பு கவனம் தேவை. எதிரிகளால் தொல்லை ஏற்படும். நீங்கள் பலவீனத்தால் பாதிக்கப்படலாம். தற்போது செலவுகள் அதிகரிக்க கூடும், எனவே கட்டுப்பாடு அவசியம். உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களின் தவறான அபிப்பிராயங்கள் உங்கள் முயற்சியால் விலகும். ஆரோக்கியம் படிப்படியாக சீரடையும். தொழில் ரீதியாக நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளியூர் பயணங்கள் போக வாய்ப்பு ஏற்படும். காதல் வாழ்க்கை இந்த மாதம் சுமாரான மாதமாகும். குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையோடு உங்கள் உறவுகளில் பாதிப்பு இருக்கும். உங்கள் சமூக தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். பொறுமை மற்றும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இல்லற வாழ்வு இனிக்கும். இந்த மாதம் பொருளாதார சூழ்நிலை ஏற்றத்தாழ்வாக இருக்கும். எந்த விஷயத்தை செய்வதற்கு முன்பாக இரண்டு முறை யோசியுங்கள். அன்றாட தேவைகளால் வீண் செலவு ஏற்படலாம். கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். சிக்கனம் தேவை. இது உங்களுக்கு ஒரு சாதாரணமாக காலமாக இருக்கும். நீங்கள் கடின முயற்சிகள் செய்து உங்கள் எல்லா எதிர்பார்ப்புகளையும் அடைவீர்கள். புதிய தொழில்நுட்பங்களால் நல்ல அனுபவத்தை பெறுவீர்கள். உடன் பணியாற்றும் ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். இந்த மாதம் சில நடவடிக்கைகளை நீங்கள் தள்ளி போட வேண்டியிருக்கும். தொழிலில் ஒப்பந்தங்கள் மூலம் சிறந்த பலன் காண இயலாது. தற்போதுள்ள பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கூட்டாளிகள் பணிகளை நிலுவையில் வைத்திருப்பதற்கான சாத்தியம் உள்ளது. இந்த மாதம் உங்கள் நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கும். வேலையில் தாமதங்கள் காணப்படும். அவற்றை கண்டு நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை கிடைக்க தாமதம் ஏற்படும். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். இருந்தாலும் உங்கள் உடல் நலனில் அக்கறை தேவை. வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுவீர்கள். எனினும் உங்கள் உடல் நலத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள். நல்ல ஓய்வும் போதுமான தூக்கமும் உடலுக்கு நலம் விளைவிக்கும். படிப்பதற்கும் சிறந்த கல்வி அனுபவத்தை பெறுவதற்கும் இது சரியான நேரம். உங்கள் பரந்த மனப்பான்மை உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளையும் உங்கள் நற்பெயரையும் மேம்படுத்த உதவும். உங்கள் செயல்திறனால் பெற்றோர்கள் மன மகிழ்ச்சி அடைவார்கள். சூரியன் உங்கள் ராசியின் 10 மற்றும் 11 வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். விரைவாக நகரும் புதன் உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார். சுக்கிரன் உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரித்து சில ஏமாற்றங்களை தரக்கூடும். ராகு உங்கள் ஜென்ம ராசியிலும் கேது களத்திர ஸ்தானத்திலும் சஞ்சரித்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கலவையான பலன்களை தரக்கூடும். எனினும் பலவீனமான ஒரு விடயம் என்னவென்றால், முக்கிய கிரகங்களான குரு, சனி பகவான் மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் ராசியின் 10 வீடான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுதான். இதனால் இந்த மாதம் நாட்கள் நகர நகர விஷயங்கள் விரைவாக உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நடக்கக்கூடும். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் விஷயங்கள் மிக மோசமாக கூடும். உங்கள் வாழ்க்கையின் பல விஷயங்களில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். சுப காரியங்கள் நடத்த இது ஏற்ற நேரமில்லை. உங்கள் மறைமுக எதிரிகளால் அதிக பிரச்சனைகளும் உங்களுக்கு எதிரான சதிகளும் நடக்கக்கூடும். நீங்கள் கவனமாக இல்லை என்றால் நீங்கள் அவமானப்படும் சூழலும் ஏற்படக்கூடும். உங்கள் மனோபலத்தை அதிகரித்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையின் இந்த மோசமான காலகட்டத்தை கடக்க முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பிடத்தக்க வகையில் உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும். உங்கள் சக்தியின் அளவு விரைவாக குறையக்கூடும். உங்களுக்கு உடல் உபாதைகளும் மன உளைச்சல்களும் அதிகரிக்கக்கூடும். அறுவை சிகிச்சை செய்து கொள்ள இது ஏற்ற நேரம் இல்லை. உங்கள் மருத்துவர் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டறிய அதிக நேரம் எடுத்துக்கொள்வார். உங்களுக்கு சரியான மருந்து கிடைக்காததால் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் மேலும் மோசமாக கூடும். உங்கள் மனைவி அல்லது கணவன், குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கக்கூடும். இந்த மாதம் முழுவதும் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடும். உங்கள் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் போதிய மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது. சிவனை வணங்கி தியானம் செய்து வந்து சற்று ஆறுதலான சூழல் உண்டாகுங்கள். ஹனுமன் சாலிச மற்றும் சுதர்சன மகா மந்திரம் கேட்பதால் உங்கள் பிரச்சனைகளின் தாக்கம் குறையும். மாணவர்கள் சவால் நிறைந்த காலகட்டத்தை சந்திப்பார்கள். நீங்கள் பரீட்சை எழுத போகின்றீர்கள் என்றால் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பிறர் செய்யும் தவறால் நீங்கள் மாட்டிக்கொள்ளும் சூழல் உண்டாகலாம்.
நீங்கள் கடந்த நாட்களில் நன்றாக பரீட்சை எழுதியிருந்தாலும் உங்கள் மதிப்பெண்கள் குறைவாகவே இருந்திருக்கும். நீங்கள் விளையாட்டில் இருந்தால் அதிக அரசியல் நிலவும். சிறப்பாக செயல்படவும் உங்கள் திறமையை வெளிக்காட்டவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும். நீங்கள் விளையாட்டில் கலந்து கொண்டாலும் உங்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இதனால் உங்கள் மன நிம்மதி பாதிக்கக்கூடும். ஒரு நல்ல ஆலோசகரை அணுகி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த கடுமையான காலகட்டத்தை கடக்க முயற்சி செய்யுங்கள். அலுவலகத்தில் அரசியல் அதிகரிக்கும். உங்கள் வேலை சுமை மற்றும் பதற்றம் அதிகரிக்கும். இதனால் உங்கள் மன நிம்மதி பாதிக்கப்படும். உங்கள் முதலாளி உங்கள் செயல்திறனை கண்டு மகிழ்ச்சி அடைய மாட்டார். மேலும் நீங்கள் 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும் உங்கள் மேலாளரை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியாது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வை எதிர்பார்த்தால் அதில் ஏமாற்றம் மட்டுமே ஏற்படக்கூடும். மேலும் உங்களை செயல்திறன் அதிகரிக்கும் திட்டத்தில் போடவும் வாய்ப்புள்ளது. உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களை உங்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கும். உங்களது ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படலாம். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் நீங்கள் உங்கள் உத்தியோகத்தை இழக்கும் சூழலும் உண்டாகலாம். மேலும் ஏப்ரல் 16 வாக்கில் நீங்கள் உங்கள் விசா அந்தஸ்தையும் இழக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் நிறுவனத்திலிருந்து உங்கள் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான எந்த பலனையும் தற்போது எதிர்பார்க்க முடியாது. அஷ்டம சனியில் தாக்கம் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் நீங்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டால் இந்த சூழலை சாமர்த்தியமாக கையாள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்கள் HR-இடம் புகார் கூற நினைத்தால் அது உங்களுக்கே திரும்பி பிரச்சனையை உண்டாக்கிவிடக்கூடும். இந்த மாதம் எந்த பலனும் இல்லாமல் நீங்கள் உத்தியோகத்திலிருந்து நீக்கப்பட்டாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. May 2020 இரண்டாம் வாரம் முதல் உங்கள் பிரச்சனைகளின் தாக்கம் பெருமளவு குறையும். அதுவரை பொறுமையாக இருங்கள். அஷ்டம சனியின் தாக்கம் இந்த மாதம் கடுமையாக இருக்கும். அடுத்த 12 வாரங்களுக்கு நீங்கள் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமான் சாலிசம் கேட்பதால் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெருமாளை வணங்கி உங்கள் நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் April 9, 10, 18, 19, 20, 21, 22, 24, 25. சந்திராஷ்டம நாட்கள் April 10, 11, 16, 17, 26 மற்றும் 27. என்ன நேர்களே, உங்களுக்கான April 2020 ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.